Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 51K ஸ்பெஷல் தான். எஸ், நம்ம வந்துட்டு 3 இயர்ஸ் பேக், அதாவது April 2020 வந்துட்டு நான் ஒரு 90's கிட் மேக்கப் கிட் அப்படின்னு போட்டேன். ஸோ அப்போ நான் அதை போட்ட ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்போ நிஜமாவே என்கிட்ட அவ்வளவா ப்ராடக்ட்ஸே கிடையாது, ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு. இதில் கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா போட்டேன். பட் ஆனால் அது இவ்வளோ கிளிக் ஆகும் நினைக்கவே இல்லை. அந்த வீடியோக்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரி 90's கிட் மேக்கப் கிட் நான் பார்ட் 2 போடணும்னு யோசிச்சு. ஸோ இவ்வளோ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமுமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த வீடியோ நான் பார்த்தேன்னா ரொம்ப க்ரின்ஸாக இருக்கு எனக்கே வந்துட்டு. நான் பேசின விதமாக இருக்கட்டும், அண்ட் நான் வீடியோ குவாலிட்டி அண்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ எனக்கே பார்க்க ஐயோ அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போயுமே வந்து நான் அது ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ குவாலிட்டி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஏதோ பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இப்பவே எனக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்க கொஞ்சம் அப்படிதான் சிரிப்பாக இருக்கு. ஸோ இதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கே, ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்க்க முக்கியம் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கிட்ட செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ இதுக்கு ஃபோன் செட் பண்ணது, லைட் செட் பண்ணது, ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அவ்வளோ டைம் ஆயிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுறோம். ஸோ முக்கியமாக இந்த வீடியோஸ் பார்த்து நிறைய குட்டீஸ் இருக்கீங்க. ஸோ குட்டீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஹாய். நீங்கள் அதை வச்சிருக்கிறதுனால, ஓகே, நான் அதை வச்சு மேக்கப் போட்டதுனால அதனாலேயே ஆசையை நிறைய வாட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வீடியோஸ் வந்து பெரியவங்க பார்க்கறது பெருசில், அதனால குட்டி பசங்களும் வந்துட்டு லைக் பண்ணி பார்க்கறதே வந்துட்டு ஒரு பெரிய ஹாப்பி தான். சரி, ஓகே, நம்ம ரொம்ப வளவலன்னு பேசல. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது 90's கிட் மேக்கப் கிட் வச்சு ஒரு மேக்கப் லுக் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து புதுசாக ஒன்று வாங்கினேன், ADS-ல இருந்து ஒரு மேக்கப் கிட் இல்லை மேக்கப் செட். அண்ட் நம்ம பாஷையில் 90's கிட் மேக்கப் கிட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்பிங் பிளாக் வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அப்போ நான் காட்டியிருப்பேன். ஸோ அப்போ வாங்கினேன். இது ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு, பிளாக் அண்ட் ரெட் காம்போல. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஐஷேடோ, இந்த பக்கம் ஐஷேடோ. ஸோ இங்கெல்லாம் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிளஷ், ஹைலைட்டர் அண்ட் காம்பேக்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற 90's கிட் மேக்கப் கிட். ஸோ நல்லா இருக்கு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ADS-ல தான் நிறைய பேர் வச்சிருக்கீங்க, அதனால தான் வந்து நானுமே வந்து ADS-ல இருந்தே நான் வாங்கினேன். ஸோ இது மட்டுமே வச்சு நீங்கள் அவங்க வந்து மேக்கப் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த கிட்டில் இருக்காது, பட் ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உங்கள் ஃபேன் லவ்லியாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு பான்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை லாக்மே. ஸோ எது இருக்கோ, எந்த க்ரீம் இருக்கோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளம்மோட நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி எது இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஐயோ நம்மக்கிட்ட அது இல்லையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எந்த க்ரீம் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக என் ஃபேஸில் எப்படி டாட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிட்ல பாத்தீங்கன்னா கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. ஸோ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் இந்த மாதிரி காம்பேக்ட் தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க, பவுடர் மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெண்டு ஷேடுமே வந்து நம்மளுக்கு யூஸே ஆகாது, ஏன்னா அவ்வளோ ஒயிட் கலர். ஸோ நல்லா ஃபாரின் குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு வேணால் யூஸ் ஆகும். பட் எனிவேஸ் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கனால இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது கம்பேர் பண்ணுவோம், இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால நான் இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பஞ்ச்லேயே வந்துட்டு கொஞ்சமாக இப்படி நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதோ எடுத்துட்டோமா. ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்துருக்காங்களே வச்சு. சோ கொஞ்சம் கொஞ்சம் நான் அங்கங்க டாட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வச்சு பிளெண்ட் பண்ண போறேன். குட்டீஸ் யாரா பாக்குறீங்கன்னா இப்படி அங்கங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே சும்மா பேஸ் ஃபுல்லா தடவி விடுறேன். போட்டோன்னு கொஞ்சம் பிரைட் லுக் வந்துருச்சு. அப்புறமா கழுத்துக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐ மேக்கப் கந்த போயிடலாம். இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரஷ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் இருக்கு. Thank you.
இந்த கிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐப்ரோஸ்க்கு எதுவுமே வந்து குடுக்கல. பட் சில கிட்ல பாத்தீங்கன்னா குட்டி ஐப்ரோ பென்சில் மாதிரி இந்த பிரஷஸ் கூடவே வந்து வச்சிருப்பாங்க. 30 rupees இந்த மாதிரிலாம் வந்து ADS-ல வந்து வச்சிருப்பாங்க, நல்லாவே இருக்கும். நான் இன்னுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா இப்ப எனக்கு காணும், சோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாதிரி ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். சோ நான் இதே வந்து நான் ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் போட்டுக்க போறேன். உங்ககிட்ட வந்துட்டு இதே மாதிரி காஜல் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஐப்ரோ பென்சில் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்துட்டு இதே மாதிரி காஜல வந்து ஐப்ரோ பென்சிலா யூஸ் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்குது யூஸ் பண்ணி, ஸோ அதனால நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க தெரியாம கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிட்டீங்கன்னா போச்சு, காமெடியா ஜோக்கர் மாதிரி இருக்கும் ரொம்ப. ஸோ அவ்வளவுதான் ஐப்ரோஸ் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஐலைனர். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஐடெக்ஸ்ல இருந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இதுல வந்து நான் இதை யூஸ் பண்றேன், என்கிட்ட இப்ப ஐடெக்ஸ் இல்ல. உங்ககிட்ட எந்த ஐலைனர் இருக்கோ நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐலைனரும் வச்சாச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதே காஜல் வந்து நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணல, இப்போ வந்து நான் காஜலாகவே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ குட்டி பசங்கள்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து இப்படி கண்ணுக்குள்ளெல்லாம் போடக்கூடாது. ஸோ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள வந்து போட்டு விட சொல்லுங்க. எல்லாம் குட்டி பசங்க இந்த மை போடவே வேண்டாம். ஸோ எல்லாம் குட்டி பசங்க இந்த மை போடணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் இது போடாமே க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ அதனால வேறு யாராச்சும் பெரியவங்க பார்க்குறீங்க இல்லை அந்த குட்டீஸோட அம்மா பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்காராவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வேறு யாராச்சும் பெரியவங்கலாம் பார்க்குறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ஷு. நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு லவ் லைட் பிங்க் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து காம்பேக்ட். காம்பேக்ட் அப்படின்னா அந்த பவுடர், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், காம்பேக்ட்னா அந்த பவுடர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலத்து வந்து ரோஸ் பவுடர் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் ரோஸ் கலரில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதுமாதிரி பவுடர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து காம்பேக்ட். இதுவே பக்கத்தில் பாருங்கள், கொஞ்சம் கிளிட்டர் வச்சு கொஞ்சம் ஜிகிஜிகின்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து ஹைலைட்டர் ஓகேவா. ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே ப்ரஷ் நான் ப்ளஷ் எடுத்தேன் இல்லை, அதே ப்ரஷ் வச்சு நான் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கிறேன். அது நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணோம்ல அதுக்கு கொஞ்சம் மேலே இப்படி இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன், ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல. ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு பீச் கலர்னு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த ப்ரஷ் இந்த மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த ப்ரஷ் வச்சு நான் இந்த லிப்ஸ்டிக் கலர் இப்படி எடுத்து அவ்வளவுதான் வந்து இந்த ஐலைனர் யூஸ் பண்ணல. ஸோ அதுலேயே வந்து நான் குட்டியாக போட்டு மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். அந்த மேக்கப் லுக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளா நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அழகா மேக்கப் போடலாம். ஸோ நம்ம ரொம்ப காஸ்ட்லி அதுதான் இதுதான் இல்லை. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ற பொறுத்து தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த பார்ட் இதே மேக்கப் கிட் வச்சு வேற ஏதாவது கலர் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அவங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.